ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடைமிளகாயில் என்னென்ன சத்துக்கள் உள்ளது அதை பற்றி பார்ப்போம். குடைமிளகாயில் விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் B6 போன்ற சத்துக்கள் ஆரோக்கியமான தேகத்தை கொடுக்கும். இவற்றை சமைக்கும் போது தண்ணீர் அதிகம் சேர்க்கக்கூடாது, அதிக சூட்டில் சமைக்கக்கூடாது, செப்பு பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் குடைமிளகாயை உணவில் சேர்த்து வர நல்ல பலனளிக்கும். குடைமிளகாயில் கொழுப்பு சத்து, கொலஸ்ட்ரால், சோடியம் ஆகியன குறைவாகவே இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவும். குடைமிளகாய் வயது முதிர்வை தடுக்கும் தன்மை உடையது. புற ஊதா கதிர்களால் தோலில் ஏற்படும் கருமை, சுருக்கம், வறட்சியை போக்கி தோலுக்கு ஆரோக்கியம் தருகிறது. மூட்டு வலிக்கு மருந்தாகிறது. பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு உள்ளிட்ட சத்துக்கள் இதில் இருக்கிறது. குடைமிளகாயை பயன்படுத்தி வயிறு உபசம், வாயு தொல்லை பிரச்சனையை போக்கும் மருந்து தயாரிக்கலாம். கண் பார்வையை சிறப்பாக்கவும், இளமையிலேயே கண் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும் குடைமிளகாய் காக்கிறது. குடைமிளகாய், மிளகு ஆகியவை உடலில் சர்க்கரை சத்தை அழிப்பதில் பெரிதும் உதவுகிறது. காய்கறி சாலட் அதிகம் உண்பது நலம். குடைமிளகாய், மொட்டைக்கோஸ், வெங்காயத்தால், வெள்ளரிக்காய் ஆகியவற்றை மெல்லியதாக வட்ட வடிவில் நறுக்கவும். சுவைக்கு உப்பு, மிளகு, எலுமிச்சை சாறு பிழிந்தால் அருமையான சாலட் தயார். குடைமிளகாயில் நிறைந்துள்ள விட்டமின் சி சத்து கூந்தலின் ஆரோக்கியத்தை பராமரித்து கூந்தலின் நுனியில் பிளவு ஏற்படுவதை தடுக்கிறது. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.